வெல்கம் டு அசான் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க சொன்னால், ஒவ்வொரு டூர் நம்ம முடிச்சு வந்த பிறகு அதோட மினிட்ஸ் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து போடுவோம், அந்த டூருக்குரிய மினிட்ஸ் ஆஃப் ட்ராவல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க சொன்னால், நம்ம வந்து அந்த டூரில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக் வந்து நம்ம இதில் வந்து எடுத்து போடுவோம், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு ஃபேமஸாக இந்த ஆக்ரா வாரணாசி யாத்திரா தான். ஸோ இந்த டைம் மே மந்த்து நம்ம முடிச்சுட்டு வந்த பேக்கேஜ் தான் அது. ஸோ இதுலேயும் யூஸ்வலாக எப்பயும் போட போகிற மாதிரி ஒரு 65 பேர் பக்கம் போயிருந்தோம். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் நிகழ்ச்சிகள் குறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த பேட்ச், அதாவது ஆக்ரா வாரணாசியோட அடுத்த பேட்ச் வந்து ஆடி அமாவாசைக்காக நம்ம ஜூலை மந்த் போயிருந்தோம். ஸோ அது வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோ ரொம்ப அதிகமாக ஃபுல்லாகி நம்ம லாஸ்ட் டைம் கோகுல் அஷ்டமிக்கு ஒரு செஞ்சுரி அதை 100 பேர் போன மாதிரி இப்போ இந்த டைம் ஒரு 100 ப்ளஸ் வந்துருச்சு உங்களுக்கு அது. ஸோ இதுக்கு அடுத்த பேட்ச் எப்போ அப்படின்னா, ஒரு அரம்பு அக்டோபர் டு நவம்பரில் வரும். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த நிறையவே வந்தவங்க ஆக்ரா டெல்லி எல்லாமே இருக்குது, காசி அலகாபாத்லாம் இருக்குது, கயா மட்டும் ஏன் இல்லைன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டைம் கயாவை ஆக்ட் பண்ணி இந்த ஆக்ரா வாரணாசி வரப்போகுது. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ். ஸோ கூடிய சீட்டிலும் இந்த வீடியோ வந்து ஒரு 15-20 நாளுக்குள்ளே, என் பேர் தமிழ் செல்வன், ஈரோட்டில் இருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து 13 பேர் ஃபேமிலியாக வந்திருக்கோம், 4 ஃபேமிலி சேர்த்து 13 பேர் வந்திருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்ரா, டெல்லி, காசி, வாரணாசி, அலகாபாத் 4 ஊரை கவர் பண்ணுற மாதிரி டூர் ஜிவி ட்ராவல்ஸ் மூலமாக புக் பண்ணி வந்திருக்கோம். முன்னாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 70 நாளைக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணோம். அவங்க ஆஃபீஸ் போயிட்டு நேரடியாக போய் தான் புக் பண்ணோம். அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது சரி இதே மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருந்தது சில விஷயங்கள்லாம். பட்டு அவங்க சொன்னதை விடவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100% எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் ஃபுட்டும் சரி, அதே மாதிரி சைட் சீட்டில் அல்லது ரூம்ஸில் எல்லாமே ஃபுட்டு பக்கா பிளான், முன்னாலே சவுத் இந்தியன் ஃபுட்டு பக்கா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஹோட்டல் ரொம்ப முக்கியங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசிகளெலாம் நீட்டான கால் டைனிங் காலம் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அவங்க என்ன டைமிங் சொல்கிறாங்களோ அந்த டைம் நம்ம வந்து சேர்ந்துட்டா, நம்ம அவங்க கொடுக்குற டைம் நம்ம வந்து சேர்ந்துட்டா, சைட் சீன் எல்லாமே பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு வாரம் வந்து எங்களுக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் வந்து இன்னொரு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியன் ஃபுட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக திருப்தியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கள் குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா காசினா நிறைய பேர் பெரியவங்க வருவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பசங்க, 15 பசங்களில் ஒரு 3 பேருங்க மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்ததுனால எங்களுக்கு மனசுக்கு ஒரு பயம் இருந்தது, ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்க மாட்டோம். ஆனால் 100% ரொம்ப திருப்தியாக இருந்தது, பக்கம் வருது, ரொம்ப ஜிவி பிளானர்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக போனோம். இங்கே கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். இதை பார்க்குறவங்களும் உறுதியாக நீங்கள் அவ்வளோ கம்மி போகலாம். ரொம்ப கேர் எடுத்து செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒம்பதில் போய் விட்டாலும் கூட கடைசி வரைக்கும் இருந்து கேர் எடுத்து போட்டு பொருட்படுத்துகிறாங்க. சென்னையில் நம்மளை ஏற்றுனா மறுபடியும் சென்னை வரைக்கும் அவங்க பொருட்படுத்துகிறாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க நம்பி போகலாம். என் நம்பர் கூட நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக கால் பண்ணிக்கோ, ஃபீட்பேக் கொடுக்குறேன். 9444-1653-7. மேடம், இந்த ஜிபி டூர் பிளானர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஆக்ரா வாரணாசி டூரில் வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ எங்கேருந்து வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். சார், நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் மேகலா. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 14 பேர் இருக்கோம். நாங்கள் எப்பயுமே வந்து ப்ரைவேட்டாக கார்லேயே போய் பழக்கப்பட்டவங்க டூர் போகிறது அப்படின்னா. இந்த தடவை தான் இவங்களோட டூர் பிளான்ஸ் வந்து கேட்டு நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம், இப்படி போகணும், இப்படி ஒரு பிளானை சொல்ல போகணும் அப்படின்ட்டு. நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக அவங்க மதுரை டைரெக்டாகவே போனாங்க எங்கள் வீட்டில். போய் அவங்கள பார்த்துட்டு ஓகே, நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு நான் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க ஆர்கனைசிங்கு, இவங்களோட
அப்ரோச்சபிள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி இவங்க கொடுக்குற ஃபுட் ஐட்டம் சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சென்னையிலேருந்து எங்களை பிக் பண்ணிட்டாங்க. சென்னை வந்து ஈரோடு சென்னை வந்து சேர்ந்துட்டோம், சென்னையிலேருந்து பிக் பண்ணிட்டாங்க. சென்னையிலேருந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் ரிட்டர்ன் வந்து சென்னை போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்து ஃபுட் ஐட்டத்துலேயும் எங்களுக்கு இது வரைக்கும், அதாவது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட நாங்கள் போயிருக்கோம், இது வரைக்கும் உடம்புல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன், எங்களுக்கு லாஸ்ட் டே இது, எங்களுக்கு அந்த அது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான உடம்புல உடல்நலம் ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டுட்டு வராங்க. காமிக்கிறான்னு சொன்ன இடம் எல்லாமே காமிச்சாங்களா? அனைத்துமே அவங்க என்னென்ன எங்களுக்கு லிஸ்ட் என்னென்ன இடம் லிஸ்ட் கொடுத்தாங்களோ அதை விட எங்களுக்கு எக்ஸஸாக தான் காட்டினாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து கங்காரதி காட்டினது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளசன்ட், சூப்பரான எங்களுக்கு வியூ வச்சு உட்கார வச்சு எங்களை உட்கார வச்சு அந்த இடத்துல சில பேர்லாம் வந்து பிளான செய்வாங்க, இதுதான் கங்காரதி அப்படின்னு லாங்கிலேருந்து காட்டுவாங்க. நாங்கள் அப்படி தான் இருக்குமோ என்னமோ நினச்சோம். ஆனால் பட் கங்காரதி எங்களுக்கு கிட்டேயே உட்கார வச்சு எங்களை ப்ளசண்ட்டாக உட்கார வச்சு ரொம்ப பொறுமையாக மயக்க காட்டினாங்க. அது ஒரு ப்ளசண்ட், எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்கள ஒவ்வொரு நாளுமே இவங்க எங்களை கைடன்ஸ் கொடுத்ததும் அப்படி தான், ஒரு ஒரு ஏரியா டெல்லியிலேருந்து சரி வாரணாசி வந்ததுக்கப்புறம் சரி எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல முறையில் எங்களுக்கு பண்ணாங்க. வழி நடத்துனது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னு வைங்களா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர், அதாவது எங்களுக்கு நாங்கள் ஃபேமிலி விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஒரு டூர் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை, நம்ம ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க ஜிவி பிளானர்ஸ் டூர்காரங்க வந்து எங்களுக்கு வந்து அப்புறம் அடுத்தவங்களும் எங்களுக்கு தெரியல, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் தெரிஞ்சாங்க, அந்தளவுக்கு இருந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு சென்னை கடை ட்ராப் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி. ஃபைவ் ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஃபைவ் ஸ்டாருக்கு ஃபைவ் ஸ்டார், என்னை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஸ்டார் கூட நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எங்களோட டூர் எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இனிமேல் நாங்கள் கொடுக்குறது சஜஸ்ட். பேக்கேஜ் எவ்வளோ பே பண்ணிட்டு வந்தீங்க மேடம்? ஒரு பேர் ஹெட்டுக்கு 19,000. ஏசி கோச் நாங்கள் ஏசி போட்டிருந்தோம், அதனால 19,000 பர் ஹெட்டுக்கு. கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? செம்ம ஒர்த்தபிள், 100% ஒர்த்தபிள் எங்களுக்கு, அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே. தம்பி, இந்த ஜிவி டூர் பிளான் அரேஞ்ச் பண்ணியிருக்க ஆக்ரா வாரணாசி டூரில் வந்து எல்லோரும் வந்திருக்கீங்க, நிறைய ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் வருவாங்க, ஆனால் சின்ன பசங்க உங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ சின்ன பசங்க நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எப்படி இருந்தது மொத்தமாக, உங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருந்ததுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டெல்லி போனால் நமக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரா இருக்கா இப்படியா வந்து சொல்லுறோம் அப்படின்னு சரிக்கா நாங்கள் சொல்கிறோம்டா. என்னோடய ஃப்ரெண்டும் சொன்னால் இந்த மாதிரி பிளானர்ஸில் போனால் நல்லா இருக்காதுடா, அவங்க ரொம்ப இதாக பண்ணுவானுங்க, ஒரு மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேளை அப்படி இருக்கும்னு நான் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஈரோட்லேருந்து சென்னை வந்தோம், அங்கேருந்து வந்து ஒரு மூணு பேர் இருந்தாங்க கைடு, அவங்க வந்து எனக்கும் நல்லா பேசினாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அங்கே போய் நானே கொடுத்துருக்கேன், சதீஷ்குமார் சார்ட்டையும் கிரிதரன் சார்ட்டையும் வினோத் சார்ட்டையும் நானே போய் இன்ட்ரோ கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து நல்லா பேசினாங்க, அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டெல்லி போனோம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து சாப்பாடு நினச்சி பயந்துட்டு இருந்தேன், சாப்பாடு என்னடா கேவலமாக இருக்கும் சவுச்சி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, என்ன சப்பாத்தி நல்லா இருந்துச்சு. நான் சப்பாத்தி வந்து என்னால் கொடுத்தேன், சப்பாத்தி நல்ல விஷயம் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன், சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சு. படம் போனதுல வந்து ரைமந்தி பிடிச்சிருந்துச்சு லைட்டிங்ல, அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பிடிச்சிருந்துச்சு. வேற காசியில என்ன பிடிச்சது? ரங்காரதி போட்டிங் நல்லா இருந்ததா? சரி ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா அழகா பார்த்து போட்டிங்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், அவங்களே புக் பண்ண சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட் இப்போ இமாச்சல் டெல்லி போகணும்னு சொல்லியிருந்தாங்க, அவங்க பற்றி நான் சொல்லுவேன். ஆரம்பத்திலிருந்து இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிறப்பா போயிட்டு இருக்குது, நல்லாவும் இருக்குது. சொல்ல போனா சாப்பாடும் சரி இடத்தும் சரி, நாங்களும் தனியாக புட்ட மாதிரி நிறைய பக்கம் போயிருக்கிறோம். ஒரு கடையில் போய் சாப்பிடும் சாப்பாடு நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல நல்லாயிருக்கும், ஆனால் இங்கே எங்களுக்கு அப்படி இல்லை.
வீட்டு சாப்பாடு எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி வீட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. வெரி சிறப்பாக போயிட்டு இருக்கிறோம். அண்ணன் கொடுங்க. என்னோட பேர் பாலமுருகன். நீங்கள் பிளானர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி பிளானர்ஸ்லாம் நாங்கள் டூர் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் சரி அவங்க கைடு வந்தாலும் சரி நம்ம வந்து பிளானர்ஸாக அவங்க வரல கைடாக வரல எங்களுடைய குடும்ப நண்பராக இருந்து தான் எங்களை எல்லாமே அரவணைச்சிட்டு போனாங்க. அது வரைக்கும் உண்மையிலே எங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்துச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த டைமுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத டைமுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் வந்து எங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிளான்ல பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு போகாமல் மொத்தமாக வந்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மொத்தமாக வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, இருக்கிற இடத்துலையே வந்து எங்களை தேடி கொண்டாந்து கொடுத்ததும் இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி ரூமை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு தனியாக போயிருந்து ஒரு ரூமை கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் போட்டுக்க மாட்டோம். ஆனால் உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சுங்க எல்லா ரூம்ஸுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த ஒரு பிளான் டூர்ஸ் போகலாம் அப்படின்னா அது ஜிவி பிளான் சரோடு தான் நாங்கள் வந்து அடுத்த லாங் டூர் வந்து நாங்கள் கண்டிப்பாக சார். தேங்க்யூ. வணக்கம் சார். நீங்கள் இந்த ஜிவி டூக் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஆட்ரா வாட்னஸ் டூக் வந்துருந்தீங்க. ஸோ இந்த டூக்கில் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சா? சாப்பாடுலாம் சவுத் இந்தியன் சாப்பாடு சொல்லியிருந்தோம். ஸோ சாப்பாடுல எப்படி இருந்துச்சு, கொடுத்த ரூம்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ மொத்தமாக இந்த ஒரு பத்து நாள் அனுபவம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கள். மைக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, சத்தமாக பேசுங்க. அதாவது நாம் வந்து இங்கே இப்போ டூரில் இப்போ ஃபஸ்ட் டைம் தான், லாங் டூர் நாங்கள் ஃபஸ்ட் டைம். அதுவும் ஜிவி குரூப்னு சொல்லி எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. நாங்கள் வந்து மறையில் வந்து எல்லாம் பார்த்து கேட்கணும். கேட்கும்போது அவங்க வந்து சரி எங்களுக்கு ஒரு டவுட், தம்பியை தான் அரேஞ்ச் பண்ணார் எங்களுக்கு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பத்து நாள் ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். பை பை பை. அதனால் அது வந்து நாங்களும் பார்த்துட்டு சரி இப்போ நேரடியாக நம்ம வந்து பார்த்தா தானே தெரியும். அதனால் வந்தோம். ஃபஸ்ட்டால எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போட்டு மற்ற எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவர் சார் வந்து அருமையாக பண்ணி இந்த டூர் வந்து நாங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு டூர் இது. அதனால் வந்து மணி நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இவர் கூட வரணும் அப்படிங்க அந்த அளவுக்கு எங்களை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தி டூர் லாங் டவுல கோயில் எல்லாமே நாங்கள் நல்லா அருமையாக பார்த்து பண்ணோமுங்க. சூப்பராக இருந்தது எங்களுக்கு. இதனால் வந்து இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த டூர் வந்து ஒரு வித்தியாசமான டூரு, ஆச்சரியமான டூரு எங்களுக்கு. அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு டூர் வந்து இவர்கோடு வந்து பண்ணணுங்கிறது ஒரு ஆசை. பொட்டில் வந்து ஆசைத்திட்டாரு, அதில் அருமையாக இருந்தது எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு டவுட்டாக இருந்தது, இப்போ தான் கடை சாப்பாடு இப்படிலாம் இருக்குமோ அப்படிங்கிறது. ஆனால் வந்து இன்ன வரையிலுமே இன்னும் எங்களுக்கு வந்து அது அதே நாங்கள் எங்களுக்குள்ளேயே நான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதை எப்படி இப்படிலாம் பண்ணி கொடுக்குறாருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். டூர் அருமையாக ஆன்மீக டூர் மாதிரியே இருந்து எங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் மகிழ்ச்சி. உங்களுக்கு அங்கேருந்து டூர் மேனேஜர்ஸ் கூட வருவாங்கன்னு சொன்னாங்களே, உங்கள் கூட வந்தாங்களா? கடைசி வரைக்கும் சென்னை கூட்டு வந்து ஒரு வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னாங்க சார். எல்லாமே வந்து எல்லாம் வந்து பண்ணாங்க சார். எல்லாமே அருமையாக கூடவே இருந்து எக்ஸ்பிளைன். அதான் எங்களுக்கு தெரியாதில்லை, நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து போகும்போது எங்களுக்கு தெரியாது என்ன ஏதுன்னா. அவர் ஒவ்வொருத்தரும் வந்து சார் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு அவர் பேர் சதீஷ்குமார் சார், சதீஷ்குமார் சார், கிரிதரன். நீங்கள் ரெண்டு பேருமே கூடவே இருந்து ஒவ்வொரு ட்ரெயின் ஏறுறது இறங்குறது எல்லா வகையிலையுமே ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் அருமையாக இருந்தது. எங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும், கூடவே இருந்தாங்க. அதுதான் வந்து எங்களுக்கு மெயின். காசு இந்த பக்கம் இருக்குது போகாது வேறு, இருந்தாலும் எங்களுக்கு வந்து கூடவே இருந்து அந்த அளவுக்கு நல்லா ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொருள் சார். உங்களுக்கு மிக மிக கிரீஷ் சார், சதீஷ்குமார் மற்றும் அவர் சன் வினோத் வினோத் இவங்க மூணு பேரும் எங்களோட டீம் சார்பாக எங்களை வாழ்த்துக்களும் வளர்க்கணும் இருக்கும்னு வாழ்த்து விரும்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம். நான் அப்படியே பேசியிருந்தேன், இப்போ கண்டினியூ பண்ணுறேன். வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக டீட்டெயிலாக பேசுகிறேன். அவங்க அந்த மேனேஜர்ஸ் பற்றி என்ன கேட்டிருந்தாரு, அவங்க வந்து எங்கிட்ட சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல போய் புக் பண்ணும்போது 30 பேருக்கு ஒரு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் வந்தது 70 பேர் வந்திருந்தோம் அந்த டீமில். சென்னையிலே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க, அதை க்ரீன் டீம் ரெட் டீமாக ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஐடென்டி கார்டு கொடுத்தாங்க, அதே போல் கேப்டன் கொடுத்தாங்க. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்ட்டா ரெண்டு டீமாக பிரித்து பக்காவாக அந்த லக்கேஜ் தூக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆக்ரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி உபாதய ஜங்ஷன் மூணுலேயுமே போர்டர் வச்சு கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா சூட் கேஸ் நாங்கள் பெருசாக கொண்டு வரும்போது ரொம்ப சிரமப்படணும், ட்ரெஸ் ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறதுக்கு ஏற வேண்டிய சூழ்நிலை இல்லை. அவங்க வந்து டீம் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க வந்து அந்த ரெண்டு மேனேஜர்ஸும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்கணுன்னு ஆக்ராவில் இறங்கணுன்னு அங்கே ஒரு டீம் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்துடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு அவங்க 4 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு பஸ்லேயும் ஒருத்தர் கரெக்டாக கைடு, அதை ஏறுனா அந்த
ஒரு ஏரியா வந்து அந்த ஏரியா என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே போல் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், டென்ஷன் இல்லாமல் இந்த டைம் இங்கே போகிறோம் இந்த டைம் இங்கே போகிறோம் அப்படிங்கிற ஷெட்யூல் காலையில் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது நமக்கு ஒரு எளிமையாக ஒரு மாத்திரை எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது. இந்த டைம் இந்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கு. அதே மாதிரி அங்கேருந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து சவுத் இண்டியன் ஃபுட்டு இவங்க ஆள்களை வச்சு தமிழ் நண்பர்களை வச்சு செய்கிறாங்க. நாங்கள் கண் கூட பார்த்தோம் அங்கேயே ஹோட்டலே செய்கிறாங்க, செஞ்சு தான் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. வாரணாசிலேயும் அதே மாதிரி அங்கே போனால் இவங்க டெல்லியிலேருந்து இவங்க அதே மேனேஜர் சொல்லுவோம், அங்கே ஒரு நாலு பேர் தமிழ் பேசக்கூடிய கைடு ஹிந்தியும் பேசக்கூடிய கைடு வந்துடுறாங்க. அவங்க வந்து எங்களை கூடவே ஒரு 15 பேர்த்துக்கு ஒருவர் நினைக்கா வந்து அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி திருப்தியாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நம்பி போகலாம், இந்த குரூப்பை நம்பி இவங்கள நம்பி போகலாம். கடைசி வரைக்கும் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த ஜிவி கும்பிட்டு மூலமாக இந்த ஆக்ரா வரங்க சிக்கு வந்துருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியாக உங்களை அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சா? ரூம்லாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சவுத் இந்தியன் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? மொத்தமாக இந்த ஒரு வாரம் அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு சுற்றுலா வந்து நாங்கள் நிறையா யோசிச்சு பார்த்து பண்ணது, தமிழ்நாட்டில் வச்சு போகிறோம், சரி நல்லதாக போகணுமே அப்படின்னு நிறைய தேடிக்கேடி கண்டுபிடிச்சி இந்த இதை கண்டுபிடிச்சோம். சிறப்பாக கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னு வச்சுங்க, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. மிகத்தை வந்து எல்லாரும் மிக திறந்த அனுபவசாலிகளாக இருந்தாங்க. எங்களுக்கு எந்த இடத்துல என்னென்ன செய்யணும், எந்த இடத்துல டைமிங் இருக்குது, இந்த இடத்துல சீக்கிரம் வந்தீங்கன்னா இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு எங்களை கூட பகிர்ந்துட்டாங்க. மற்றபடி ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு, பஸ் வசதி, பஸ் கூட ஏசி பஸ் தான், போக்குவரத்து புறாமல் இதுதான். எங்களோட வந்து பயன் தெரிஞ்சு அவங்களுக்கு பயனாளியாக இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி வந்து மகளிருக்கெல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்தது, எந்த வித இதுவும் இல்லை. அனைவருக்கும் தனித்தனி சீட்டு, அதேமாரி ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தனி ரூமு, அந்தளவுக்கு வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. சாப்பாடு விஷயம் குறையே கிடையாதுங்க. வடநாட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல எங்களுக்கு. ஏன்னு வச்சிங்க, சப்பாத்தி அது இதுன்னு அப்படியே கொடுத்து அப்படியே இருந்தாங்க. சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாம்பார், ரசம், மோர், இதில் எது குறையே கிடையாது. சாப்பிட்றவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு கொடுத்தாங்க எல்லாமே. மிச்சப்படி எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது. நாங்கள் குடும்பத்தோடு போய் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இப்போ சகல பசுவர் சகல பாடி சார், வணக்கம். இந்த ஜிவி டூர் பிளானர்ஸுடைய இந்த பேக்கேஜ் அவங்க என்ன அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதன்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நம்பிக்கையாக போகலாம். எப்படின்னா கைடு அரேஞ்ச்மெண்ட் அண்டு ஆர்கனைசிங்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க என்ன இடம் சொல்லியிருந்தாலும் ஒன்றோட மிஸ் பண்ணல, கரெக்டாக காமிச்சாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. சாப்பாடு விஷயமும் சரி, இல்லை ஹோட்டலும் சரி, தங்கும் இடமெல்லாம் எதிர்பார்க்கல நாங்கள். இவங்க இப்படி ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க. ஸோ இது இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமோ நான்லாம் எதிர்பார்க்குறேன். அது எப்படின்னு தெரிய பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆரம்பத்துலேருந்து எங்களை பிக்கப் பண்ணி இப்போ எண்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அதை விட கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக மற்றவங்களும் யூஸ் ஆகும், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜிவி டூர் பிளானர்ஸ், வெரி குட், தேங்க்யூ. ஒரு நிமிஷம், மறுபடியும் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து என் குடும்பத்தோடு வந்துருக்கோம். சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து நிறைய டூர் வந்து போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் எங்களுக்கு வேலை இருக்கிற காரணத்தினால அவங்க கூட போக முடியல. இப்போ வந்து அவங்க இந்த டூர் வந்ததுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் அவங்க கூட போய்க்கிறோம். ஏன்னு வச்சிங்க, எங்களுக்கு பாதுகாப்புன்றது எல்லாமே அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்கள் பணத்தை மட்டும் கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கதை சொல்கிறோம் அப்படின்னு ஆகி போச்சுங்க. எங்கள் கதை பேசுகிறாங்க அந்த பாயிண்ட சொல்லாம விட மாட்டேங்கிறாரு. செலக்ட் பண்ணோம், சரி இந்த டூர் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2-3 டூர் போயிருக்கோம். அது அந்த ஒரு அனுபவத்தை வச்சு சரி அது மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்து தான் இருந்தோம்.
சரி போய் பார்க்கலாம் இவங்க அவங்க அந்த அதுலேயே சொல்லியிருந்தாங்க வீடியோலாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் நல்லா ரொம்ப சேஃபியாக இருப்போம் நாங்கள் நல்லா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் ரொம்ப எங்கே நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏறுனதுலேருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறதுனா நாங்கள் தொலைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணமே எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணு முன்னே அவங்க நின்றுட்டே தான் இருப்பாங்க போங்க போங்க அப்படின்னு கடைசி அந்த குரூப்பில் கடைசி ஆள் வர வரைக்கும் அவங்க பின்னாடியே வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டி, லேடிஸ்க்குலாம் ரொம்ப சேஃப்டி, தனியாக வந்தால் கூட ரொம்ப சேஃப்டி, ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறையா நார்த் இந்தியன் போயிருக்கேன், எப்படா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்றது இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. இவங்க வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது, ஹோட்டல் ரூமும் ரொம்ப நல்லா இருந்தது, லக்ஸுரியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். சென்னையிலேருந்து உங்களுக்கு டூர் மேனேஜர்ஸ் கூடவே வருவாங்க, சென்னையிலேருந்து வந்து சுற்றி காமிச்சு மறுபடியும் சென்னை வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்கன்னு சொன்னாங்களே, அவங்களும் கூட வந்தாங்களா? கண்டிப்பாக போக இங்கே வந்த கைடு பிஹேவியர்லாம் எப்படி இருந்தது? நாங்களும் யோசிச்சு தான் வந்தோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. சென்ட்ரலில் ஆரம்பித்ததுலேருந்து எங்களை கைட் பண்ணவங்க எல்லாம் கைட் பண்ணாங்க, எங்களை அழைச்சிட்டு வந்தது, லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தது எங்கள் கூட. இப்போது டெல்லி ஆக்ரா பார்த்தோம்னா அந்த ஊரில் என்ன தமிழ் தெரிஞ்ச கைடை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க, அவங்க நல்லா எங்களுக்கு பண்ணாங்க. காசி இல்லைன்னா காசியில் உள்ள தமிழர்களுடைய கைடை வச்சாங்க. அந்த மாதிரி அந்தந்த ஊரில் அந்த கைட் வச்சு எங்களை நல்லா எல்லாம் அந்த ஊர்லலாம் என்னென்ன சிறப்போ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி நல்லா அழைச்சிட்டு போய் எல்லாமே நல்லா காமிச்சாங்க. எங்களுக்கு ஒரு சேஃப்டியாக ரூம்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே இப்போ வர வரைக்கும் ரிட்டர்ன் வர வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இங்கே அடுத்தது நம்ம என்ன செய்யணும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே எல்லாத்துக்குமே நல்லா கைட் பண்ணாங்க. அடுத்து நாங்க திருப்பி அடுத்த டூருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. மேடம், இந்த ஜிவி டூர் பிளானர்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த ஆக்ரா வாரணாசி டூர்ல வந்து நீங்க கலந்துருக்கீங்க, நிறைய வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் வருவாங்க, நீங்க ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ஒன் வீக் டூர், எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு எப்படிதான் இருக்கும், போர் அடிக்குமே வெளியிலே போக மாட்டேன். வெறும் கோவில் மட்டும் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்ததுனால எனக்கும் நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு. ட்ரிப் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர், கம்ஃபர்டபுளாக இருந்தது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணணும், இங்கே மற்றவங்களாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிற ப்ரைஸ்க்கு காசியில் இருந்ததுனால வாரணாசி போனேன். அந்த ஃப்ளைட்லேருந்து இப்போ இந்த டைம்ல எல்லாருமே காசி பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கும் தெரியும் எல்லாருமே பேக்கேஜில் அதில் போகிறது. கம்பேர் பண்ணும்போது நாங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளான இது வந்து நம்ம நல்ல ப்ரைஸ் அண்ட் எல்லாமே சேஃப்டியாக இருந்தோம். வணக்கம். நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பார்த்து ஜீவி டூர் யூடியூப் சேனல் பார்த்து வந்துருக்கீங்க ஆக்ரா வாரணாசி டூருக்கு. ஸோ இந்த டூரில் சொன்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்ததா, நீங்கள் எங்கே எதிர்பார்த்து வந்தீங்க? ஸோ அந்த ரூமு சாப்பாடுல பிடிச்சி கொஞ்சம் கிளியராக சொல்லுவாங்க அனுபவத்தில். பக்கத்தில் வச்சுக்கோங்கம்மா, வாய் பக்கத்தில் வச்சுக்கோங்க, நல்லா சத்தமாக பேசுங்க. சதீஷ் சார், கொஞ்சம் கிளம்ப பேசுங்க. செந்தில் ராஜன், எல்லோருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் எங்களை கூட இருந்து ரொம்ப பாதுகாப்பாக நல்ல மாதிரி அழைச்சிட்டு வந்தீங்க, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஹோட்டல்ஸும் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தாங்க, ஃபுட்டும் நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே மறுபடியும் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்தது? பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் வந்தது நான் தான், எங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தது கிரிதரனும் அண்ட் செந்தில் ராஜன், ரொம்ப நன்றி. சதீஷாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களை எல்லாருமே வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்க வச்சவங்க சதீஷ் தான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட கொடுங்க. நீங்கள் குட் மார்னிங் தலை. வாங்க.
எல்லாருக்கும் குட் மார்னிங். எங்களை ரொம்ப நல்லா வழி நடத்திட்டு போனாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப முடியல, அப்போ கூட என் கூட இருந்து எங்களோட லக்கேஜ்லாம் தூக்கி எங்களுக்கெல்லாம் நல்ல ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து போனாங்க. எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்க யாராவது கைடு டிரைவர் ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தொல்லை பண்ணாங்களா? அப்படிலாம் எதுவுமே யாரும் பண்ணலை. எதுவும் தொல்லை பண்ணலை இல்லையா? நான் எதுவும் பண்ணல. சரி, ஓகேம்மா. மற்றபடி ரூம்ஸு சாப்பாடு ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நல்லா தூங்கணும், நல்லா இருந்தது, நல்லா ரெஸ்ட் கொடுத்தாங்க. எல்லாமே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். இடம் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போனாங்களா? எல்லா இடமே கூப்பிட்டு போனாங்க. வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா இடமும் கூப்பிட்டு போனாங்க இல்லையா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்கள் ஜிவிக்கான யூடியூப் சேனல் பார்த்து இந்த ஆக்ரா வார்டன் ஸ்கூல் வந்துருப்பீங்க. ஸோ அந்த வீட்டில் சொன்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பிள்ளைகள் இருந்துச்சா? நல்லபடியாக எல்லாம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அப்போ தங்க வச்ச ரூம் பிள்ளைகள் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எதிர்பாராத அளவில் நல்லபடியாக இருந்துச்சு. பயந்துக்கிட்டே தான் வந்தான். ஹோம்லி மீல்ஸ் தான் எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. எல்லா இடமும் நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டே இருந்தாலும் அந்த டூர் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கூட்டம் வந்தவங்க தகவல் தேவை. எல்லாருமே நல்லா தான் நடந்துருக்காங்க. இப்போவும் நல்லா தான் நம்ம நடந்துருக்காங்க. நீங்களும் நல்ல அமைப்பாளர்கள், எங்களை நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா கூப்பிட்டு வந்தோம். சரி சரி, பஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்ததும்மா? பக்கத்தில் வச்சுக்கோங்கம்மா, மைக் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் தான் கேட்போம். சரி, மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா இதில் போகலான்னு சொல்லி? சரி, ஓகே, நன்றிம்மா, நன்றி. சார், நீங்கள் இந்த ஜிவி டோக் நாங்கள் யூடியூப் சேனல் பார்த்து இந்த ஆக்ரா வார்டன் ஸ்கூல் வந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கே எதிர்பார்த்து வந்தீங்க? எதிர்பார்த்த மாதிரி ஆரஞ்சு மிக்சரில் இருந்ததா? சாப்பாடுலாம் சவுத் இந்தியன் சொல்லியிருந்தோம், அதில் எப்படி இருந்து கிளியராக சொல்லுங்கள். மைக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சத்தமாக பாரதி, நான் பெங்களூர்லேருந்து வரேன். பேக்கேஜ்ன்னும்போது நானும் ஒரு ஒரு இமேஜினேஷன் தான் வந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக லக்ஸரியாக இருந்தது இந்த ட்ரிப்பு. கூட்டிகிட்டு போன பிளேஸும் சரி, கூட்டிகிட்டு போன நபர்கள் ஜிவி டூர் சைட்னு அந்த கைடாக இருக்கட்டும், பஸ்ஸு, எல்லா ஃபெசிலிட்டியுமே சிறப்பாக இருந்தது. ஸோ நம்ம கூட வந்த கிரீசராக இருக்கட்டும், சதீஷராக இருக்கட்டும், இன்னும் இங்கே லோக்கலில் வந்த கைடுங்களும் நமக்கு எல்லாமே கூடவே இருந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடாமல் கூடவே எங்கள் கூடவே வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் ஃபுட்டு பற்றி சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ அழகாக நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு, நம்ம வயசானவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு ஏற்ப சவுத் இந்தியன் ஃபுட்டே கொடுத்ததுக்கு ரொம்ப அருமையாக கொடுத்தீங்க. உங்கள் ஜிவி டூர்ஸு இன்னும் மென்மேல் வளர வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுடைய பயணம் தொடரும். ஃபைவ் ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம். ஓகே, நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. ஜிவி டூர் யூடியூப் சேனல் பார்த்து வந்துருக்கீங்க ஆக்ரா வாங்க சித்தூருக்கு. ஸோ இந்த யூடியூப்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சா? இந்த ஒரு வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கங்க, நான் நிறைய டூர் போயிருக்கேன், பார்த்துருந்தீங்களா? ஆனால் இந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. நிறைய பேர் கூட்டம் போவாங்க, மரத்தில் தங்க வைப்பாங்க, எங்கேயாவது சாப்பாடு ஆனால் எதிர் போடுறாங்களா, இலவசம் போடுறாங்களா, அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்து எல்லாம் பார்த்துருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட்டு முறையாக இந்த பிஜி டூரில் பார்த்து நான் வந்திருக்கேன். நல்லா பிரமாதமாக இருந்தது. எல்லா இடமும் எல்லா கைட்ஸும் சுற்றி காமிச்சு எல்லாத்தையும் பொறுமையாக காமிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. நல்லாவும் இருந்தது. டெல்லியில் எல்லா இடமும் நல்லபடியாக சுற்றி காமிச்சு நல்லா பார்த்துருவாங்க. அதே மாதிரி இங்கே காசிலேயே வந்து தர்ப்பணம் கொடுத்தது, கங்கையில் குடிச்சது, கிட்ட போய் பார்த்து இந்த இடத்துக்கு போனால் இந்த இடம் சரியாக இருக்கும் இப்படிலாம் எட்டுமே காமிச்சு பொறுமையாக எட்டுமே காமிச்சு பொறுமையாக வழி அமைச்சு நல்லபடியாக செஞ்சாங்க. கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு நினைக்கிறீங்களா? கொடுத்த காசுக்கு இதை விட கதி அதிகமாக கொடுத்துருக்கலாம். நீங்கள் காமிச்சிட்டு கொடுத்த காசுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நன்றி சார், நன்றி. யூடியூப் சேனல் பார்த்து இந்த ஆக்ரா வார்டன் ஸ்கூல் வந்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வாரம் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபுல்லாக கிளியராக சொல்லுங்கள். சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு? உங்கள் தீர்த்தத்தை தொலைச்ச அனுபவத்தையும் சொல்லுங்கள். சார் வணக்கம் சார், என் பேர் சேலத்துலேருந்து வரோம். என் பேர் வினோத். எனக்கு வந்து ஜிபி டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான் பார்த்தாங்க. அவங்க தான் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே அவங்க தான். உங்கள்கிட்ட எல்லாம் கிரி சார் கிட்ட, விஜய் சார் கிட்ட, உங்கள்கிட்ட, சரி சார் கிட்ட எல்லாமே அவங்க தான் பேசினாங்க. ஆனால் எனக்கு இதோட ஆக்சுவலியாக வந்து இங்கே ஒரு 10-12 இது பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க இதுதான் நல்லா பெனிஃபிட்டாக இதான் பெஸ்ட்டாக இருக்கு, நீங்கள் போகிறதுக்கு ரூமுக்கு எல்லாமே இவங்க தான் பேசியிருக்கேன், இதுதான் நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, அதனால் நீ இதில் நம்பி போகலாம், இதில் நம்பி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தா ஆக்சுவலாக வந்து ரூமு சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குமோன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தா நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. ரூமும் நல்லா நீட்டாக, ஏசி ஃபுல்லாக, பஸ் ஏசி எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் பிரச்சனையும் இல்லை. இதேமாரி நான் என் ஃப்ரெண்ட் எல்லாருமே சொல்லிருக்கிறோம். ஆக்சுவலி இப்போ அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்தோமா எல்லாமே, இப்போ அடுத்த டூர் இதோட நான் பயங்கரமாக இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணுறீங்க. விக்ரி சார், சதீஷ் சார்,
எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்னு. ஆனால் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், கூட்டிட்டு போறது இந்த இந்த ட்ரிப் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தேன். நான் எதிர்பார்க்கறதோட ரொம்ப அருமையா கூட்டிட்டு வந்தீங்க. பிளஸ் பெரிய தேங்க்ஸ் யாருக்குன்னா சதீஷ்குமார் சார், கிரிதரன் சார். அது இல்லாமல் வந்திருக்க கைடு எல்லாருமே ரொம்ப அருமையாக நல்லா கைடு பண்ணாங்க, நல்லா கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. சாப்பாடு சூப்பர், ரூம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் இதன் மூலமாக என்ன பல பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆல்ரெடி இப்போவே 4-5 பேர்த்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் ஃபோன் மூலமா. இன்னமும் பண்ணுவோம், அடுத்தடுத்து ட்ரிப்பு தொடர்ந்து உங்கள்கிட்ட வருவோம். சாப்பாடுலாம் வேற லெவல் சார், எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடுலாம் அது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. சரி சரி சரி, இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. சென்னையில இருந்து உங்க கூடவே வந்து ரெண்டு மேனேஜர்ஸ் வருவாங்க, வந்தாங்களா சொல்லவே தேவை. அருமையாக கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு லஞ்ச் டைம் லஞ்ச் கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு எல்லாமே பக்கா. எதனா ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து பக்காவாக பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க சார். நோ ப்ராப்ளம். வெரி குட் சார். நீங்கள் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இந்த டூர் சார்? கேட்டுவோம்னா சூப்பராக இருக்கு போங்க அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுவோம் சார். சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருந்தது மேடம் இந்த டூரில்? ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து தனியாக வர அளவுக்கு எல்லாம் சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் சாப்பாடு விஷயமாகட்டும், லேடிஸ் எந்த பிரச்சனை சொன்னாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. டீம் வைஸ் பிரிச்சு கொடுத்துருந்தாலும் அந்த லீடர்கிட்ட சொல்லும் போது எந்த பிரச்சனை சொன்னாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சரி கரெக்டாக கைடன்ஸ் பண்ணி கரெக்டாக கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் எல்லா இடமும் சுத்தி காமிக்கிறேன்னு சொன்னா எல்லா இடமும் காமிச்சாங்களா? எல்லாமே பார்த்தோம், ஆக்ரா மாதிரி எல்லா இடமும், காசில கூட எல்லா கோயிலுமே கவர் பண்ணிட்டாங்க எல்லாமே பார்த்தோம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அங்கே விடுங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, எங்கே இருந்து வந்திருக்கீங்க? குரூப்பாக 8 பேர் வந்தோம். சரி, எல்லாம் நல்லா இருந்தது. இவங்க தலைமையில் வந்தீங்களா? மீனா குமாரி மேடம் தலைவலியில் வந்தோம். எப்படி இருந்ததும்மா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, திருப்திகரமா இருந்தது, சந்தோஷமா இருந்தோம். தரிசனங்கள்லாம் எப்படி இருந்தது? நல்லா பார்த்தோம். நல்லா பாத்தீங்களா? சரி, ஓகே. அவங்ககிட்ட கொடுங்க. நீங்க தான் லேட் பண்ணி ஒரு 8 பேரை கூட்டி வந்திருக்கிறீங்கன்னா நினைக்கிறேன் மேடம். மீனா குமாரி மேடம், ஸோ எப்படி இருந்தது? நீங்கள் பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா உங்கள் குரூப்பில், ஸோ எப்படி பாதுகாப்பு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து யூடியூப் பார்த்து அவங்களை செலக்ட் பண்ணி வந்தோம். அது சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்தீங்க கரெக்டாக. அதே மாதிரி எங்கள் அக்கா ஒருத்தவங்க நீங்கள் வந்து பர்த்டே கொண்டாடுறீங்க டெல்லியில் வச்சு, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, அது நானே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த டெல்லியில் வந்து லைட் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி அவர்கிட்ட கிரிசர்கிட்ட ஃபோன்லேயே கேட்டால் அதெல்லாம் எங்களை கூப்பிட்டு போவீங்களான்னு கண்டிப்பாக மேம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கரெக்டாக எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்ததில் எதுவுமே குறையே கிடையாது, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சேஃபாக இருந்தது. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப எதிரே பார்க்கலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நீங்கள் நிறைய மாத்திரைலாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, அதனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நான் நிறைய பேருக்கு, நிறைய பேரில் எங்கள் சொந்தக்காரங்க நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போவே எங்கள் வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் போனாக்க ஜிவி டூரில் போகலாம், நீங்கள் சொல்கிற வச்சு தான் நாங்களும் கிளம்பணுமான்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட கொடுங்க. என் பேர் வனிச்சா. பக்கத்தில் வச்சுக்கோங்க மேடம். என் பேர் வனஜா, நான் சென்னையிலேருந்து ஆவடியிலேருந்து பேசுகிறாங்களோ இல்லையோ மைக் பாருங்களேன், நீளமாக வந்துகிட்டே இருக்காங்க. மைக்கை பக்கத்தில் வச்சுங்க, அப்போ தான் நல்லா. இதுதான் முதல் டைம் என் ஃபேமிலியை விட்டு நான் வந்தேன். எப்படி போயிட்டு நான் ட்ராவல் பண்ண போகிறேன், எப்படி சேஃபாக வரப்போ நல்லா கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு நல்லா ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே பார்த்தேன், வந்த கைடு பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது? எல்லாருமே நல்லா பண்ணாங்க, பார்த்தாங்க, சிஸ்டர் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. ஏதோ ஒரு மூஞ்ச சுழிக்காம வாங்க மேடம் வாங்க ஆள் இருக்காங்கன்னாங்க. நான் நிறைய டூருக்கு போயிருக்கேன், போனோன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா பார்ப்பாங்க,
மூணாவது நாள் கொஞ்சம் மாதிரியாக பேசுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சலிப்புலேயே நிறைய நாங்கள் சுற்றி பார்க்கறது இருந்துருக்குறோம். ஆனால் நான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வரேன், பரவாயில்ல நம்மளை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க, கொண்டுட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டைமே அவர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம புக் பண்ணால் அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேடம். இவங்ககிட்ட கொடுங்க. குட் மார்னிங் சார். நீங்க சொல்லுங்க மேடம். நாங்கள் போன எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு, ரூமு எல்லாமே ரொம்ப, நாங்களாம் ரூம் தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூம் எல்லாம் எல்லாம் இருக்குமோ என்னமோன்னு ரொம்ப யோசித்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சத்திரத்துல கொண்டு விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. சொல்ல போனா அலகாபாத்ல வந்து உங்களை நாட்கோட்டை சத்திரத்துல தான் கூட்டு போயிருக்கணும். அதையுமே நாங்க மாத்தி ஹோட்டல் போட்டோம் ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு. அதனால நன்றி. சரி, ஓகே, நன்றி மேடம். ஓகே சார், தேங்க்யூ. சார், நான் கூட பர்த்டே சொல்லிடலாம் சார். நாங்கள் எப்பவுமே பர்த்டே வந்து என் மிஸ்ஸஸ் தான் வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவா. இந்த தாட்டி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்கே வந்து இந்த டூரில் வந்து இவ்வளோ பேராக கூட வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். இதுவே ரெண்டு சர்ப்ரைஸ் தான் இருக்குது. ரொம்ப பயங்கர ஃபியாக ஹாப்பி, மறக்க முடியாது. ஆமாம், டெல்லியில் நடக்கிறது. அது குறிப்பாக அது தலைநகர் டெல்லின்னு சொல்லும் போது இன்னும் பயங்கர ஹாப்பி தான் சார். இவங்களே டெல்லி தான். மைக் பக்கத்துல வச்சுக்கோங்க, சத்தமா பேசுங்க சார். டூர் போகிறவங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமான டூர். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களையும் டூரில் வர வைக்கணுன்ற ஒரு எண்ணம். ராய் காஃபி இந்த ரூமை பொறுத்த மட்டும் சார் வந்து எந்த ஒரு குறையே வைக்கல. கூடவே எல்லா இடத்துலையும் கூடவே வைக்க மாட்டோம். மற்ற டூர்லாம் வந்து இந்த மாதிரி வழி காமிச்சிருக்காங்க. இங்கே போங்க, அங்கே போங்க, டூர் இங்கே போங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி வழி தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த டூரை பொறுத்த மட்டும் கூடவே எல்லா குரூப்புக்கும் எல்லா இடத்துக்கும் கூடவே இருந்து வழி நடத்தி ஜனங்கள் கும்பலாக கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் தொடங்க நல்லா அதே சமயம் ரூமு விஷயத்துலையும் எல்லாம் பர்ஃபெக்டான ரூமு, அதுவும் இன்டர்நேஷ்னல் ரூமில் போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு டூர் மேலும் மேலும் வரணுன்ற ஒரு எண்ணமும் நினைக்கிறேன். இன்னும் வந்து இடத்துக்கு எல்லாத்துக்குமே போகணுன்ற ஒரு எண்ணம் ரொம்ப சந்தோஷமான டூர். மற்ற போயிருக்கிறேன் நான், எவ்வளோ இதுவாக இருக்காது. அம்மாட்ட கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாட்லேருந்து ரூம்லேருந்து போகிறது வர்றது எல்லாம் மேஷன் போய் காட்டுலேருந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு என் பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வரணும்னு ஆசை, எனக்கு திரும்ப வரணும்னு ஆசை. என்ன ஒன்று எனக்கு ஏறி மேலே மலைகளெல்லாம் ஏற முடியும். எனக்கு கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு முடியல. வந்த கைடெல்லாம் நல்லா பிஹேவ் பண்ணாங்களா? யாருக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லா செஞ்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குறை தெரியல. அதெல்லாம் நன்றி. இந்த ஜிவி டூர் பிளான் அரேஞ்ச் பண்ணி இந்த ஆக்ரா வாரணாசி டூரில் நீங்கள் வந்துருக்கீங்க. எத்தனை பேர் நீங்கள் சேர்ந்து வந்திருக்கீங்க? இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த ஒரு வாரமாக வந்து சேர்ந்து இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு வாரமாக எப்படி உங்களை பார்த்துட்டுருக்காங்க, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களோட இதை பகிர்ந்துட்டு பக்கத்தில் வரீங்க, கையில் பிடிங்க, பக்கத்தில் வரீங்க, சத்தமாக பேசுங்க. நாங்கள் வந்து காட்பாடி பார்த்துதான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அஞ்சு பேர் தான்
ஃபேமிலியிலேருந்து ஒரு அஞ்சு பேர் தான் வந்துருக்கோம். ஒரு அஞ்சு பேருக்கும் எல்லாருக்கும் அடுத்த டைம் வந்து இங்கே வரணும் வாசிச்சு நாங்கள் வரணும். வந்தாங்க கூட அவங்க சென்னையிலேருந்து கூட வருவாங்க, ஒரு ரெண்டு மேனேஜர்ஸ் வருவாங்க, அவங்க சென்னை முடிகிற வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தாங்களா கைடு? எல்லாருமே வந்தாங்களா? கைடெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்க? எல்லாருமே நல்லா இது இந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம். சாப்பாடாக இருக்கட்டும், கூட்டிகிட்டு போகிறேங்கிற இடம் எல்லாத்துக்கும் கூட்டு போனாங்களா? எக்ஸ்ட்ராவே பார்த்துட்டோம். சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்னார் ஆனால் எப்படி இருக்குமோ நினைச்சோம், ஆனால் பரவாயில்ல சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் நீங்கள் இந்த ஜிவி டோப் லாங்குவேஜ் மூலமாக அந்த ஆக்ரா அவர்னஸ் டூர் வந்துருக்கீங்க. ஸோ இந்த டூரில் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சா? ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி கொடுத்தோம்? கூட வந்தவங்களாம் பிஹேவியர் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்க. மொத்தம் இந்த ஒரு வாரம் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் சில சமயத்தில் அங்கங்கே போகும்போது வழி தவறிடுறோம். ஆனாக்கா திரும்பி ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுறோம். மற்றபடி வேறு ஒன்றும் கஷ்டமானது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஒரு வாரம் போனதே தெரியல, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தோம். அடுத்தது நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் ஒரு உங்கள் இதில் தான் வரணுன்ட்டுருக்கோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரி, சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது மேடம் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து அக்காமடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேறு எந்த இன்னும் 2-3 இதில் போயிருக்கோம் நாங்கள், அங்கங்கே மண்டபத்தில் அங்கங்கே தான் தங்க வச்சாங்க. அது முக்கியமாக நாங்கள் முருகன் டிராவல்ஸ் போனேன், அங்கே வந்து மண்டபத்தில் கோயில் மண்டபம் இல்லைன்னா கல்யாண மண்டபம் இந்த மாதிரி தான் மண்டபத்தில் போட்டு எங்கே வந்து வச்சாங்களே. மற்றபடி லாஜிக் அவ்வளோ சூப்பர், இந்த மாதிரி எங்கேயுமே நாங்கள் பார்த்தது இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் போடி நல்லா இருந்துச்சு. ஓகே மேடம்கிட்ட கொடுங்க. மேடம், லேடிஸ்க்கு சேஃப்டி எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி.